வெல்கம் டு யாரும் கேளீர். அவங்க பத்திரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் களத்தூர் கண்ணம்மால குழந்தை நட்சத்திரமாக 1960 ஆகஸ்ட் 12 அறிமுகமானால் 63 ஆண்டுகளை முடித்துவிட்டு 64வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன். 64 இயர்ஸ் ஆஃப் கமலிசம், அதாவது சும்மா ஸ்க்ரீனில் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக நம்ம எடுத்துக்க முடியாது. 6 லாங்குவேஜ், 232 மூவிஸ், மோஸ்ட் இண்டஸ்ட்ரி ஹிட், 45 சில்வர் ஜூப்ளீஸ், 19 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 4 நேஷனல் அவார்ட்ஸ், 7 ஆஸ்கார் நாமினேஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஷெவாலியே, டாக்டர் கமல்ஹாசன். இதை தவிர இவர் ஸ்க்ரீன் பிளேயில் இவர் பண்ணியிருக்கிற புதுமைகள், புதுசு புதுசான முயற்சிகள், அதாவது புது முயற்சிகளை தாண்டி டெக்னிக்கலாக புது விஷயங்களை உள்ளே புகுத்துனது, அது ஆவிட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், டால்பியாக இருக்கட்டும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பாக இருக்கட்டும், லைவ் சவுண்டாக இருக்கட்டும், RO3D இருக்கட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற புதுமைகளை தமிழ் சினிமாவில் வந்து, இந்திய சினிமாவில் வந்து புகுத்தியவர் உலகநாயகன் கமல்ஹாசன். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அப்போவே தேசிய விருது களத்தூர் கண்ணம்மால். அதுக்கு பிறகு குழந்தை நட்சத்திரத்துக்கு பிறகு டான்ஸ் மாஸ்டர், இவர்கிட்ட நம்ம தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட வேலை பார்க்குறப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையும் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறாரு, டைலாக் எழுதுறாரு, அவரே கோரியோகிராஃபராக மாறுறாரு. அதுக்கப்புறம் மலையாள திரையுலகத்தில் போய் பல படங்களில் நடித்து ஒரு சிறந்த கதாநாயகனாகிறாரு. அப்புறம் எல்லா லாங்குவேஜ், அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டாராக அறிமுகமாகிறார். 1980களிலேயே அவர் வந்து பேன் இண்டியன் ஸ்டார். அதுக்கப்புறம் இதோடு மட்டும் நம்ம நின்னா பத்தாது, சகலகலா வந்தவன் மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது, புதுமைகளை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து, அது சலங்கை ஒளியாக இருக்கட்டும், அது வந்து 3ஆம்பிரையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவர் பண்ண சாகர சங்கமாக இருக்கட்டும், இது சிப்பிக்கல் முத்தாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், அபூர்வ சகோதரராக இருக்கட்டும், அபூர்வ சகோதரர்கள் முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். அதில் புதுமையாக ஒரு குள்ளன் பாத்திரம், அதை தேர்ந்தெடுத்து அவர் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி வெற்றி விழாவாக இருக்கட்டும், ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகராக அப்போவே 1989 குணாவாக இருக்கட்டும், தேவர் மகனாக இருக்கட்டும், அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு போகலாம். தேவர் மகன், மகாநதி, சதிலீலாவதி, இந்தியன், அவை சண்முகி, இப்படி ஒவ்வொரு காலகட்டம், விஸ்வரூபம், பாபநாசம், விக்ரம் அப்படின்னு எண்ணற்ற படங்கள், எண்ணற்ற புது அவதாரங்கள், எண்ணற்ற புது முயற்சிகள். அதில் பல வெற்றிகளும் கிடச்சிருக்கு, பல தோல்விகளும் கிடச்சிருக்கு, பல சேலஞ்சஸையும் அவர் பார்த்துருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவை வந்து முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அவருடைய முயற்சி, அதில் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அஸ் அ ப்ரொடியூசராக நடிகராக மட்டும் இல்லை, ஹீரோவாக மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசராகவும் தன்னுடைய நிறுவனம் மூலமாக தான் சம்பாதித்த பணத்தை சினிமாலேயே போட்டு மென்மேலும் திரையுலக வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு மாமனிதர், மகா கலைஞன், கலைஞானி கமல்ஹாசன். அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். விக்ரம் ஜெயிலர் ஒப்பீடு சரியா? முதல்ல வந்து விக்ரம் என்ன மாதிரியான படம், அதை வந்து ஜெயிலரோட இப்போ ஒப்பிட்டு இருக்காங்க, கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து முத நாள் வசூல் வடை சுட்டாங்க, 150 கோடினாங்க, 110 கோடினாங்க, 90 கோடினாங்க, கடைசியில் 86 கோடி தான் முத நாள் வசூல். 2வது நாள் அது வந்து அப்படியே பாதி ஆகிடுச்சு, 43 கோடி ஆகிடுச்சு 2வது நாள். 1120 ஷோ கொடுத்த பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தில் 500 ஷோ ஆகிடுச்சு 2வது நாள். டோட்டலாக எல்லாமே பாதி ஆகிடுச்சு, முத நாள் 22 கோடி, 2வது நாள் 15 கோடி ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். ஸோ வெவ்வேறு படங்கள், போலா சங்கர், OMG 2, கதர் 2, இந்த படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் முத நாள் தனியாக வந்ததுனால அந்த இது நிறையா ஸ்க்ரீன் கிடச்சிது. ஸோ 2வது நாள் அது அப்படியே பாதியாக குறைஞ்சி போச்சு, அதாவது பாதியான ஜெயிலர். இது வந்து பீஸ்ட்டு வசூலையே முறியடிக்குமாங்கிறது இப்போ சந்தேகம்தான். அப்புறம் எங்கே விக்ரம் கிட்ட வர்றது? ஸோ விக்ரமோட கம்பேர் பண்ணுறது சரியா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். விக்ரமோடைய 10 பைசா ஜெராக்ஸ் தான் ஜெயிலர். விக்ரம் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணி ரொம்ப கேவலமாக, ரொம்ப மட்டமாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கானுங்க, நிறையா பெய்டு, ஏகப்பட்ட பெய்டு யூடியூபர்ஸு, பெய்டு ட்ராக்கர்ஸு, அப்படி ஆஹா ஓஹோ படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா,
படம் வந்து உட்கார முடியலை, ரொம்ப சர்வபாடாவதியாக இருக்குங்கிறது தான் உண்மை. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அது மற்றவர்கள் நடித்த நடிப்பாகட்டும், அந்த கேமியோவில் வந்த மோகன்லால் சிவன் அவன் யூஸ் பண்ணதாகட்டும், எல்லாமே ரொம்ப கேவலமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு பேரை வைக்கணும், அதே மாதிரி ஒரு பையன் வைக்கணும், அதே மாதிரி எல்லாமே, அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அதில் வந்து அவங்க பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸு, ரஜினி மாதிரியே இல்லை, அது வேறு யாரோ ரஜினியை விட உயரமாக குண்டாக காமிச்சு அது ரொம்ப கேவலமாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் கேட்கவே வேண்டாம். 45-50 நிமிஷம் கொலை கொத்து குத்திட்டாங்க அந்த இவர் நம்ம தெலுங்கு நடிகர், அவர் வர்ற காட்சிகள், சுனில் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அதாவது ரஜினியாலேயே ஆக்ஷன் பண்ண முடியல, அவரால் நிற்க முடியுதோ உட்கார முடியுது அவ்வளோதான். மெதுவாக நடந்து வராரு, பின்னாடி வந்து மாசம் மியூசிக்கு, அது ஒரு 20 இடத்துல போட்டிருக்காங்க, மற்றபடி ரஜினியினால் ஒன்றும் பண்ண முடில. அதை தான் வந்து அவங்க அந்த ஸ்னைப்பர்ஸ் ஷூட்டர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க இன்ட்ரோல் பிளாக்கு. ரஜினி சும்மா உட்கார்ந்து தான் பேசிகிட்டு இருப்பார், வேறு எதுவுமே மாசாக இருக்காது. சும்மா நடந்து வர்றதையே மாசு அப்படின்னா என்ன பண்ணுறது, சுருட்டு குடிக்கிறது மாசு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, டோட்டலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விக்ரமோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு 1% கூட இல்லை இந்த படம். விக்ரம்ங்கிறது வேறு லெவல். ஒன்று நல்ல கண்டென்ட் இருக்கணும், இல்லை நல்ல டெக்னிக்கலாக எடுத்துருக்கணும், இல்லை நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கணும், இல்லை நல்ல நடிப்பு இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு படம் ஜெயிலர். அதை வந்து இவங்க சும்மா பெய்டு பீப்புள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இப்போ அது பாதி வசூல் பாதி ஆகிடுச்சு, இன்னும் இப்போ அதை 15th அப்புறம் டோட்டலாக ஒன்றுமே இருக்காது.